நான் பேசவே இல்ல அடம் என்ன அடமே புட்ட மிக அடம் ஏன் என்ன மறுபடியும் அடம் பண்ணிருக்க நீ மிக 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 அடம் ஏன்டா பிசினி இல்ல திருப்பி ஏன்டா என் பேரை எழுதுனேன்னு கேட்க கூடாது அடம் போட்டுருவாங்க அக்கா நம்ம கூடவே உட்காந்துட்டு பேர் எழுதிக்கிட்டானேடா கருப்பாடு நீ வாடா உன்னைய ஜீசஸ் பில் அடிக்கட்டுடா செத்தடா ஆல் ஜடி என் கையை பொசுங்கிற மாதிரி நாலு வான்கோழி வறுவல் செம்ம சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டு எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ தண்ணி பட்ட வகை மான்கோழி கறி மான்கோழி கறி சட்னி வேகாது வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு பிற்பாடு வான்கோழி வறுவல் ஒரு புட்டி மஞ்சள் சாந்து கறிக்கு தகுந்த கல் உப்பு உப்பு கறி தானே வேகுது கசகசா முழுக்க போறே என்ன இங்க பாருங்க அவனை பாத்துக்க சொல்லி கொடுத்தா தின்னுகிட்டே இருக்கேன் நானே தின்னுட்டு தான் இருக்கேன் பஞ்சு மாதிரி தான் அரிசி
நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட திங்கிறது கேட்டோம் அப்படின்னா எங்க அம்மா உடனடி ஸ்நாக்ஸா பொரியல்ஸ் தான் பொறிச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த டைம்ல சாப்பிடும்போது, அவ்வளோ சுகமா இருக்கும். அதை விட ஈசலோட சேர்த்து சாப்பிடும்போது பிரம்மாதமா இருக்கும். நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஈசல் பிடிச்சி வீடியோ போட்டிருக்கோம். ஈசல் பிடிச்சவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். சோம்பு கருவேப்பிள்ளை வேக வச்ச வான்கோழி கறி அரைச்ச இஞ்சி பூண்டு, அரைச்ச மிளகாய் சாந்து, கசகச முந்திரி கலந்த தேங்காய் பால், வறுத்து முணுக்கின பொரியரிசி மாவு, முணுக்கின கல்லுப்பு. முணுக்கின மிளகுத்தூள், அப்படித்தான் மூணு வள்ளி வை. நல்லா வான்கோழி வேக விட்டு எடுத்து அதை அப்படியே மசாலாலாம் போட்டு முந்திரி பொரியல் எல்லாம் பொரிச்சு போட்டோன்னே சுவை அள்ளுது அள்ளுதுப்பா. வணக்கம். நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சமையல்
பண்ணி நம்ம இதில் கொடுக்கறது வழக்கம். ஏன்னா இதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் என்ன சொல்றீங்க, நான் உங்களுக்கு பணம் தர்றோம், நீங்கள் சமையல் பண்ணி அங்கே கொண்டே கொடுங்க அப்படின்னு. நம்ம யூடியூப்லேருந்து நமக்கு நல்லா வருமானம் வருது. ஏன்னா நீங்கள் பார்க்குறது மூலயமா, நீங்கள் ஷேர் பண்ணுற மூலயமா நமக்கு வருமானம் வருது. அந்த வருமானத்தை நாங்கள் சமையல் பண்ணி கொடுத்துருக்கோம், இன்னும் நம்ம சமையல் பண்ணி கொடுப்போம். ஏன்னா எங்களோட நோக்கம் கொள்கையிலனா யூடியூப்லேருந்து வர வருமானத்தில் நாங்கள் சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். அதை மீறி உங்கள்கிட்ட வந்து நண்பரையாக டொனேஷனாக வாங்கணும் அப்படின்னா எங்களோட நோக்கம் எங்களோட கொள்கையை மீறின மாதிரி ஆயிரும். நம்ம ஒவ்வொரு வீட்டில் ஏன் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா உதவி பண்ணணும் நினைக்கிறவங்க நீங்கள் நேரடியாக அவங்கள தொடர்பு கொள்ளணும், நம்மளை தொடர்பு கொள்ளாமல் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் ஒவ்வொரு வீடியோ கீழே நம்பர் கொடுக்குறோம். அதை உதவி பண்ண நினைக்கிறவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே தொடர்ந்து கூடிய நன்றி சொல்லிக்கிறோம்.